சம்பந்தம் இல்லாமல் நேற்று அமைச்சர் ஃபஸ்ட்டு சொன்னார், திமுக அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவங்களை அடிச்சிட்டாங்கன்னு. இன்னைக்கு போய் இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாங்க, இது ஒன்று வேதனை தான் அளிக்கும். இந்த மாதிரி அரசு பொறுப்பில் இருப்பவர்களே திமுகவுடைய கட்சி தொண்டனை பற்றி போல் பேசினாங்கன்னா இது எங்கே போய் நிற்கும்? அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறார ஆக்ரோஷமாக, 4 IRS ஆஃபீஸர்ஸை கரூரில் குண்டாக்கள் அடித்திருக்கின்றார், அதை பற்றி இன்னும் வாயை திறக்கலையே அவர், அதை பற்றி ஒன்றுமே சொல்லி. அது வந்து மீடியா நண்பர்கள் நீங்கள் டிவியில் ரெக்கார்டு பண்ணி போட்டுட்ருக்கீங்கண்ணா, ரெக்கார்டு அது. அதில் அண்ணாமலை பிஜேபி தலைவர் சொன்னார் பொய் உண்மை என்பதை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கே முதலமைச்சர் இது வரைக்கும் பேசலீங்கன்னா அதுவும் நியாயமான கேள்வி தானே? தமிழக மக்கள் கேட்பாங்கல்லண்ணே. சார், அதே மாதிரி பரவலான கருத்து இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வது முறையாக பிரதமர் மோடி வரணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதை வந்து முழுவதுமாக தடுத்து நிறுத்தணும். அதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு இது போன்ற அமலாக்கத்துறை வச்சு பயன்படுத்துறாங்க. எதிர்கட்சிகள் தலைவரே, நல்ல கேள்விதான், உங்களுடைய அரசியல் பார்வை நல்ல பார்வை தான். ஆனால் நான் உண்மையான அரசியல் உங்களுக்கு சொல்கிறேங்க, எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய லாபம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியும் ஒன்றா இணைஞ்சாங்க. அவங்க தனித்தனியாக வாங்கக்கூடிய வாக்குகள் கூட ஒன்றாக இணைந்த பொழுது அவங்களுக்கு கிடைக்கல. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி வந்து ஒரு புலியும் கிரியும் ஒன்றா விடுவீங்க? எப்படி வந்து டிஎம்சி கட்சியும் காங்கிரஸும் இணைய முடியும்? எப்படி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைய முடியும்? எப்படி அகாலிதளும் காங்கிரஸும் இணைய முடியும்? இந்தியாவில் எதிர்கட்சியினுடைய ஒற்றுமை என்பது ஒரு காணல் நீரை போன்றது. எப்பொழுதுமே எதிர்கட்சி நண்பர்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். அதனால் எதிர்கட்சி இணைந்தால் அதை எங்களுக்கு நல்லது. அதை விட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் காலத்தில் 450 MP சீட்டை தாண்டுவதற்கு அதை விட நல்ல ஒரு காரணம் எங்களுக்கு அமையாது. ஆனால் அவங்களால் இணைய முடியாது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, மாநிலத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, மாவட்டத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் எதிர்கட்சிகள் இணைவது என்பது நடக்கவே முடியாத ஒரு செயல். மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து 2024 சார், நேற்று ஒரு 15-20 நிமிஷம் ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோங்கண்ணா, ரொம்ப டீட்டெயிலாக சென்னையில் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40-40, 39 புதுச்சேரி 1, 40-40 நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இதில் வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னென்னா, அப்படியே ஓட்டு அப்படியே பிரிஞ்சு போயிருமான்னு பார்க்குறாரு. ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும், இன்றைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில் தமிழ்நாட்டில் 1 MP சீட்டு கூட இன்னைக்கு திமுக